శివాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురు పరంపరాయే నమః. ఇప్పుడు నాలు అధికరణంగల్ ముడిஞ்சிருச்சு. ఇంద్రియంగల్ మనసోడ சேருகிறது. ఇంద్రియంగளோட சேர்ந்த மனசு பிராணனோட சேரும். இவைகள் அனைத்தும் ஜீவனோட சேரும். அனைத்தும் சேர்ந்து இந்த பூத சொல்பத்தை எடுத்துக்கோம், அதாவது பூதங்களோட சேரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கிளம்புறத பத்தி சொல்லணும். உடனே அத்வைதிகள்லாம் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி கிளம்புறதுன்னு சொல்றதே தவறு, அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, இங்கேயே முக்தி அடைஞ்சவனுக்கு தனியா ஒரு இடத்துக்கு போய் என்ன அனுபவிக்கணும்? அது வேண்டாம். என்ன இங்கேயே அனுபவிச்சாச்சு. மோக்ஷன்றது இங்கதான். அதை நாங்க சொல்லல, உபநிடத் வாக்கியமே சொல்றது அப்படின்ட்டு அவ ஆக்ஷேபம் செஞ்சா. அதனால இங்க எப்படின்னாக்கா, உடம்புல இருந்து கிளம்புறதுன்னு இருக்கு. இந்த கிளம்புதல் அப்படிங்கிறது யாருக்கு? பிரம்மவித்துக்கா அப்ரமவித்துக்கா? பிரம்மவித்து அப்ரமவித்து ரெண்டு பேருமே கிளம்புறான்னு சொல்லணுமா, அல்லது அப்ரமவித்து ஒன்று தான் கிளம்புறான்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வருது இங்க. அதுக்கு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம், பிரம்மவித்து கிளம்ப வேண்டாம், ஏன்னா அத்திர பிரம்ம சமஸ்மதே அப்படின்னு வாக்கியம். அத்திர அத்திரன்னு இங்கேயே இங்கேயே எவனுக்கு ஞானம் வந்ததோ பாதனம் பண்ணினானோ அவனுக்கு இங்கேயே பிரம்ம சமஸ்மதே, அஸ்மதே சமஸ்மதே, அஸ்மதே அனுபவிக்கிறான், சமஸ்மதே ஆனந்தமா அனுபவிக்கிறான், பிரம்மத்தை இங்கேயே அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கதான் அனுபவிக்கிறான், அப்ப ஜீவன் முக்தின்னு அர்த்தம். அது வந்து அப்ரமத்துக்கு வராது, பிரம்மத்துக்கு இங்கேயே மோட்சம் கிடைச்சி வருதுன்னு அர்த்தம். அதனால அந்த வாக்கியங்கள்லாம் தான் பார்க்கணும். அதே மாதிரியே சமயம் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு, இஹ அமிர்தாக இஹ பவதி, இங்க இங்கேயே அமிர்தன் ஆயிடுறான். இங்கேயே அமிர்தன் ஆயிடுறான்னா என்ன அர்த்தம்? இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான் தான் அர்த்தம். ஏன்னா வித்வான், வித்வான்னாக்க பிரம்மவித்தன்னு அர்த்தம். வெறும் இந்த நாங்க அறவுற ஞானம் இருக்கு அது இல்லை, பிரம்மவித்து உபாசனம் பண்றவன் இங்கேயே மோட்சத்தை அடைஞ்சு விடுறான், அமிர்தன் ஆயிடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த வாக்கியங்கள்லாம் இத மாதிரி கிடையாது. கதிய வந்து பிரம்மவித்துக்கு சொல்லவே இல்லை. இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புறான் அப்படிங்கிறது இங்க வராதே, வரத்துக்கு பிரமேயமே இல்லை இங்க. ஏன் அப்படின்னா, ஜீவன் முக்தி ஒருத்தனுக்கு வந்துருத்தோம்னாக்கா அவனுக்கு எதுக்கு இன்னொரு இடத்துல அனுபவிக்கணும்? சபர சுவாமி சொல்லுவார், அத்தியா சேத் மதுவிந்தேத கிமர்த்தம் யாதி பர்வதம். ஒருத்தன் தேன் தேடினு போனானா, மலைக்கு போய் தேன் நடத்தினான்னு போனான், வழியிலேயே அவனுக்கு தேன் கிடைச்சிருத்தோ, வழியிலேயே கிடைச்சிருத்தோம்னாக்கா எதுக்கு மழை வரையும் போனோம்? மலைக்கு ஏறி கஷ்டப்பட்டு பிரச்சனை எடுத்து தேனை இது பண்ண வரணும்னா, இங்க வழியிலேயே கிடைச்சிருத்த அதுவே போருமே. அதனால இவனுக்கு இங்கேயே மோட்சம் கிடைச்சிருத்தோம்னாக்கா எதுக்கு ஒரு கேச விசேஷத்துக்கு போனோமான்னா, நீங்க சொல்ற சேவை குண்டம் பரமபதம் அதெல்லாம் போகவே வேண்டாம், இங்கேயே இருந்து அனுபவிக்கலாம், ஆனந்தமா இங்க இருந்து அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் அனுபவிக்கணும் கிடையாது. அதனால இந்த இதுவே உனக்கு வேண்டியது இல்லை கிடையாது. சுஷும்னா நாடி இருக்கு, சதம் சீகார்த்தயஸ்ய நாட்யா தாசாம் ஏகாம் அப்படின்னு வாக்கியம் வருது. சதம் சீகா ரயஸ் நாட்டியா அப்படின்னு இருக்கு,
அப்போ 100 நாடி, அந்த 100வது நாடிக்கு மேல ஒரு நாடி இருக்கு, அந்த நாடிக்கு பேர் தான் சுஷும்னா நாடின்னு பேரு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அந்த நாடி ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த நாடிக்கு நீ என்ன சொல்ல போற? அதுல தயா ஊர்துவமாயின்னு அமிர்தத்வமேதி அப்படின்னு இருக்கு. அந்த 100 நாடிக்கு மேல இருக்கக்கூடிய 101வது நாடி, அதுக்குதான் சுஷும்னா நாடி, மூர்தன்ய நாடின்னு பேரு. அந்த மூர்தன்ய நாடி வழியா இவன் மேல எழுந்து கலந்து போகிறான் அப்படின்னு வாக்கியமே இருக்கே உபனிஷத்து வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்வேன் அப்படின்னு சொன்னாக்க, அது கூட தவறு. இவனுக்கு அது உத்தாட்சி சொல்லல, பொதுவா அதுவும் இவனுக்கு தான், எல்லா பிரம்மத்துக்கு தான். இவனுக்கெல்லாம் நாங்க சொல்றதாவே சொல்லல, பிரம்மத்துக்கு கிடையாது. ஏன்னா அத்திர பிரம்ம சமஸ்கிருதே அமிர்த இகபாவதி அப்படின்ற வாக்கியம் கொள்ளியோ, இந்த வாக்கியம் தான் பிரதானம். இந்த வாக்கியத்தை கொண்டு மீதி வாக்கியங்கள்லாம் நயனம் பண்ணணும், அன்னிதான் நயனம் தான் பண்ணணும். எல்லாத்தையுமே இத மாதிரி பண்ணக்கூடாது. இந்த 2 வாக்கியத்தையும் விரோதனையும் கற்பிக்க கூடாது. இதுதான் அத்வைதிகளுக்கு இது முக்கியமான வாக்கியமா இருக்கு. ஜீவன் முக்தியாவது இங்கேயே, அதாவது ஜீவத்தையே முக்தி, இந்த சம்சாரத்துல ஜீவிக்கிறவனுக்கே அவனுக்கே முக்தி வந்துடுறது அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதனால இந்த ஜீவன் முக்திவாதத்துக்கு இந்த பிரதானமான இந்த 2 வாக்கியத்தை வச்சுருக்காவா அத்வைதிகள். அதனால இதுக்கு அனுகுணமாத்தான் சுஷும்னா நாடி விஷயம்லாம் இது சொல்லணும். இதுக்கு விருத்தமாக நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதனால நாடி பிரவேசம் எல்லாமே அப்ரம விஷயம்தான், எல்லாம் அப்ரம வித்து. பிரம்ம வித்துக்கு மாத்திரம் இங்கேயே மோக்ஷம், அதுதான் சரி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். இந்த அதிகாரத்துல 5 ஸ்லோகங்கள், 5 ஸ்லோகங்கள், அதுல பூர்வபக்ஷி இந்த மாதிரி ஆட்சேபிக்கிறான். முதல் ஸ்லோகத்துல இன்னும் விசேஷமான ஆட்சேபங்கள்லாம் வரும், அதுக்குலாம் அழகா பதில் சொல்லுவார் சுவாமி. இப்ப அதற்கு சமாதானம் அந்த மாதிரி கிடையாது. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் நீ பிரிச்சுக்கணும். அத்வைதியை பார்த்து சொல்ற வாக்கியம் இது. நீ நிர்குணம்தான் முக்தி, சகுணம்ன்றது முக்தி கிடையாது. இந்த மாதிரி கதிகள்லாம் சகுண பிரம்மவாதிக்கு தான். சகுண பிரம்ம உபாசனை யார் பண்றாலோ அவளுக்கெல்லாம் தான் இதை மாதிரி நீ சொல்றதெல்லாம், அது பிரதான முக்தி கிடையாது. அதனால அந்த முக்தியே இங்க நாங்க எடுக்கல, அந்த முக்தியே இங்க நாங்க எடுக்கவே இல்லை, அது இல்லை. இங்க சொல்ற முக்தி எது தெரியுமா? நிர்குண பிரம்மவாதம் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த நிர்குண பிரம்ம உபாசனை யாரு பண்றாளோ அவளுக்கு ஜீவன் முக்தி. மீதி வாக்கியங்கள்லாம் அந்த 101வது நாடி, மூர்தன்ய நாடி, சுஷும்னா நாடி அப்படின்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் சகுண பிரம்ம உபாசனை தான் சரி அப்படின்னு நீ சொல்லணும். அதற்கு இப்ப சுவாமி கேட்கப்பாரு, அந்த மாதிரி உன்னால எப்படி சொல்ல முடியறது? பிரமாணத்தோட எதையும் பேசு. எங்கேயுமே நீ சொல்ற நிர்குண பிரம்ம உபாசனை எங்கேயும் சொல்லப்படல, எங்கேயுமே சொல்லப்படல. ஏதாவது ஒரு இடத்துல நிர்குண பிரம்ம உபாசனம்னோ அல்லது அந்த நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காமிச்சு கொடுங்க. இவ்வளவோ பெரிய உபனிஷத் பாகங்கள் இருக்கு, அது எங்கேயாவது இருக்கா? அல்லது பேர்பட்ட சூத்திரக்காரர் எங்கேயாவது நிர்குண பிரம்மவாதம் பண்ணிருக்கேரா? ஏற்கனவே நம்ம காமாத்தியதிகரணத்துல பார்த்திருக்கோம், காமாத்தியதிகரணமும் பிரதானாதிகரணமும் ஞாபகம். அதாவது 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல ஸ்லோகத்தை நம்ம பார்த்திருக்கோம்.
किन्तु शास्त्रेऽस्मिन् आसमाप्तेः स्वफलम् अभिहितं निर्गुणोपास्ति साध्यम् அப்படின்னு கேட்கிறார். அதாவது பிரதானாத்தியானத்து இந்த சாஸ்திரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஆரம்பத்திலே முடிகிற பரியந்தம் நிர்குண உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு எங்கேயாவது சூத்திரக்காரர் சாதிச்சிருக்காரா? எங்கேயுமே சாதிக்கலையே. இந்த நிர்குண உபாசனம் பண்ணினாக்கா இது பலன் அப்படின்னு எங்கேயாவது நீ சொல்றது எங்கேயோ சொன்னது காமி. அது மட்டும் இல்ல, இல்லாத விஷயத்தை கல்பிக்கவே கூடாது. மாத்வாடன்னா சுவாமி சொல்றாரு என்ன சார் சுவாமி, நாமெல்லாம் அவ பெருமாளை சேவிக்கிறாதனா சேஷம், ஸ்ரீவிஷ்ணுவால் ஏகாதசி உபாசம் அனுஷ்டானம் எல்லாம் சந்தோஷம். ஆனா பிரமாணத்தை காமிக்கிச்ச எப்படி காமிக்கணும்னு உங்களுக்கும் எனக்கும் வாதம் வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் சமமா உத்தந்த பிரமாணத்தை தான் காமிக்கணும். ரெண்டு பேருக்கும் எது பிரமாணமோ அதை வச்சுட்டு தான் வாதம் பண்ணணும். நான் வந்து அத்வைதிகள்கிட்ட போய் எங்க நம்மாழ்வார் சாச்சிருக்கேன்னு சொன்னேன்னாக்கா அது தள்ளிடுவா, அது தள்ளிடுவா. ஒரு வாட்டி அடியன் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சதஸ்ல, அப்போ நான் சும்மா இல்லாம நான் புத்திசாலித்தனமா சொல்றதா என்ன எனக்கு சுனித்தவழியோ சுனித்தாரளியோ என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மூலம் ஆழ்வார் ஸ்ரீ சூக்தின்னு சொல்லிட்டேன். ஸ்ரீமுக்தாண்டவன் பரமகிருபை அடியன்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், உடனே கோபம் வந்துருத்தோம் ஆண்டவனுக்கு, சம்பந்த அசம்பந்தம் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா இது சாஸ்திர கிரந்தம், சாஸ்திர கிரந்தத்துல சம்பிரதாய கிரந்தத்தை எடுத்துன்னு வரக்கூடாது. ஏன்னா அது ரகசியம், அது சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் ரகசிய கிரந்தங்கள் பேரு, சாஸ்திர கிரந்தங்கள்லாம் சதசியமா தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் விசாரம் பண்ணலாம். ரகசிய கிரந்தங்களை மாத்திரம் நாக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். அது அது ஓராண் வழி வந்த சம்பிரதாயம்னு அதுதான் சொல்றோம். ஆழ்வார் சூரியர் போய் சாஸ்திர வழியத்துல போய் உள்ள நினைக்கிறியா, அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய சிக்ஷை எனக்கு அது உபன்யாசத்தை சொல்லிட்டு போனோம், சதஸ்ல போய் அதை சொல்றதுன்றது எவ்வளவு தவறு. அதனால இப்ப அத்வைதிகள்கிட்ட போய் நான் நம்மாழ்வார் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னா ஒத்துப்பாளாதா? ஆனா அவன் நம்மாழ்வார் ஒத்துக்கல, அவள்லாம் நம்மளை பரியாசம் பண்ற, அத்வைதிகள்லாம் எங்கிட்டயே பரியாசம் பண்ற. என்ன சுவாமி இது, நீங்கள்லாம் அவள்லாம் வந்து அப்ராமணர் இவரிடத்தை விட்டுட்டு ஆழ்வார் சூத்தின்னு போறீங்கோ, நாங்க எங்கேயாவது தேவாரம் இதெல்லாம் நாங்க சொல்றோமா அப்படின்னு அவ கேட்டிருக்கா. அவளுடைய சம்பிரதாயம் வேற, நம்ம சம்பிரதாயம் வேற. இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளாம் உபய வேதாந்தாச்சாரியர்கள் செய்தி எதிராஜ சுக்தி தைதி முகுந்தசிய பாதுகாய வழி ததுபயதனாக அப்படின்றது தேசிகம். அதனால எதிராஜ சுக்தின்னு சொன்னதுனால சம்ஸ்கிருத வேதம், அது மாதிரி முகுந்தசிய பாதுகாய வழின்னு சொன்னதுனால நம்மாழ்வாருடைய திருவாயமொழி பகவத் விஷயம். இது ரெண்டுமே நமக்கு ஐஸ்வர்யம். தொண்டமண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படிங்கிறது தேசிகம். அசைர மகாத்மன் தொண்டமண்டலத்தில் இருக்கக்கூடிய வேதியர்கள் தேவப்பிரமாள் கைங்கரியம் பண்றார், அதனால அவளை கண்டா தேசிகனுக்கு ஏற்றம் அதிகம். தேசிகன் ரொம்ப வசதியா சொல்றாரு, திருமணம் கேட்பாரோ அது தொண்டமண்டல வேதியர் வாழ வேண்டே மீதி எல்லாரும் சாபனமா அப்படின்னு தெரியாதமா? அது திருவள்ளுவர் திருமணனுக்கு தெரியாதுண்ணா, அவரே அது சமாதானம் சாச்சு. என்னத்தான தேவப்பிரமாசன கைங்கரியம் பண்றத அந்த ஏற்றத்தை சொல்றதுக்கோசரம் அவர் சொல்றது. அதனால அவர் சொன்னார் வந்து தூய தென்மறையும் வாழ, நாங்கள் பதத்தெல்லாம் பார்க்கணும், தூய தென்மறை வேதத்திலேயாவது சந்தேகம் வரலாம், பெருமாள் சிவன் அப்படி அப்படின்னு வரலாம், ஆனால் பிரபந்த ஆழ்வார்கள் சொல்வதில் சந்தேகமே கிடையாது. சாட்சா சிவன் நாராயணனையே பரதேவத்தையாக அங்கு நிரூபிக்கிறது, அதனால அது விசேஷம். அது அதனால இது வந்து நம்ம சம்பிரதாயன்றதை விட்டுடணும், நமக்கு சமமான பிரமாணத்தை காமிக்கணும். இப்ப நீங்க காமிங்கோ கொஞ்சம் அந்த உபநிடத்துல எங்கேயாவது நம்ம உபாசனத்தை சொன்னேரா, அதனுடைய பலனை எங்கேயாவது சூத்திரக்காரர் சொல்லிருக்கேரா? சொல்லாத விஷயத்த
சொன்னதா எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்க அப்படின்னுட்டு அங்க சொல்றாரு. நோச்சாஸ்திரம் பிரகல்பியம் அப்படிங்கிறார். அதனால நிர்குண பிரம்மவாதம்ன்றதே ஒண்ணு இல்லையே. சில இடத்துல இருக்கு அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அவர்ணம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னா வரிசையா வருது. பார்க்க முடியாதது, கேட்க முடியாதது, அதுக்கு வர்ணம் இல்லை, கோத்திரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, என்னவோ சொல்லிட்டு போறது. அப்ப எதுவும் இல்லை, நிர்குணம் தான் அங்க சொல்லப்படுறது. அதற்கு நம்ம சமாதானம் சொல்லணும். பிராகிருதமான விஷயங்கள்லாம் கிரகிக்கப்படுறது, தள்ளப்படுறது. அப்ராகிருதமான விஷயங்கள் இருக்கு. பெருமாளைய சொல்லச்ச, அப்பா அனிபாதா ஜவனோ கிரகிதா பசியத்யசக்ஷு சசுருணோத்தி அகர்ணா அப்படின்னு இருக்கு. அதாவது கண்ணு இல்லை ஆனால் அவன் பார்க்கிறான், காது இல்லை ஆனால் அவன் கேட்கிறான். அதே மாதிரியாக பாதம் இல்லை ஆனால் அவன் ஓடுறானா, கை இல்லை ஆனால் அவன் வாங்கிக்கிறான், கிரகிக்கிறான் அப்படின்னு உடனே சொன்னது. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நிர்குணம் தானே சொல்ற, எதுவுமே இல்லாதது காரியம் ஒன்று பண்ணுவான்னா வந்து கையால வாங்கிக்கும், காலால ஓடும், பேசும், வாய் இல்லை பேசும், கண்ணு இல்லை பார்க்கும், காது இல்லை கேட்கும், அது ஒன்று வருமா? அந்த கிரி எதுவுமே நிஷ்கிரியம் நிஷ்கலம்னாக்க எந்த கிரியும் இருக்கக்கூடாது. அந்த கிரியை எல்லாம் ஒன்று எப்படி இருக்கிறதுக்கு அந்த பிரம்மத்துக்கு அப்படின்னா கேள்வி வருமே பட்சத்துல. அதனால நாம என்ன சொல்றோம்னாக்க, எல்லாமே இதுதான். அப்ராகிருதமான விஷயங்கள் இருக்கச்ச பிராகிருதம் அவனுக்கு இல்லை. பிராகிருதமான விஷயம்ன்றது பகவானுக்கு இல்லவே இல்லை. அதை சொல்றதுக்கு தான் வந்தது. அதனால நிர்குணமான பிரம்ம உபாசனம்ன்றது வேற, சகுணமான பிரம்ம உபாசனம் வேற. நிர்குண பிரம்ம பிராப்தின்றது தான் ஜீவன் முக்தி. சகுண பிரம்ம பிராப்தின்றது நீங்க சொன்ன அந்த சகன் செய்கா அதயஸ்த நாட்டியா 101வது நாடி அதெல்லாம் சொல்றதுன்னு அவன் கற்பிக்கணும் நம்ம கிட்ட. இப்ப அதை கண்டனம் பண்றாரு. பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு, மோக்ஷம்னா ஒரு பிராப்தி, மோட்ச பிராப்தி அப்படின்னு சொன்னாக்க எதையோ அடையிறது. அது எதை அடையிறது? நிர்குண பிராப்தி நீ சொல்ற. ஆனா சகுணத்தை காட்டிலும் வேறுபட்டதாக எங்கேயுமே சொல்லப்படலையே. இங்க எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இருக்குதா பாரு, எந்த இடத்துலயும் இல்லை. சகுண பிரம்ம உபாசனத்தை காட்டிலும் வேறு உபாசனம் எதுவும் சொல்லப்படவில்லை. இது ஒண்ணும். ரெண்டாவது நிர்குண பிரம்ம பிராப்தின்னு ஒண்ணு இருக்குதா? சகுண பிரம்ம சகுண பிரம்ம உபாசனம் சொல்லப்பட்டது, சகுண பிரம்ம பிராப்தி சொல்லப்பட்டது. அந்த மாதிரி நிர்குண பிரம்ம உபாசனம் சொல்லப்படவில்லை, நிர்குண பிரம்ம பிராப்தியும் இங்க சொல்லப்படலை. உபாயமும் இல்லை, உபாயமும் இல்லை. ஓ சித்தாந்தத்துல இந்த இடத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. ஏதாவது ஒரு இடத்துல காணும். இன்னொன்னு, எல்லா உபநிடத்திலையுமே இந்த ஜீவனுக்கு கதி எல்லாம் இருக்கே, அர்ச்சராதி கதிமா கதியானது சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபநிடத்திலேயே ரெண்டு இடத்துல சொல்றிருக்கு, பிரகதாரண்யத்துல இருக்கு, அத மாதிரி கௌஷீரிக உபநிடத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய உபநிடத்துகள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்றது? ஒரு பிரம்ம வித்தியை உபதேசிச்சு அந்த பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு இந்த மாதிரி கதி. தத்ய யுத்தம் விதுஹு ஏசே மே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அச்சிஷமேவ அபிசம்விஷந்தி அப்படின்னு சொல்றக்கு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. அர்ச்சராதி கதிய இந்த பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கு தான் சொல்றக்கு. அந்த சகுண பிரம்ம வித்யா நிஷ்டாள் இருக்காளே, அவளை தவிர்த்து வேற எந்த பிரம்ம வித்யா நிஷ்டாலும் கிடையாது. அதனால அவளுக்குலாம் இது சொல்லவே இல்லை. நிர்குண பிரம்ம வித்தியே கிடையாது, அவளுக்கு அதிகம் கிடையாது. சகுண பிரம்ம உபாசனம் உண்டிதான் இருக்கு. அந்த உபாசன நெஷ்டாளுக்கு உண்டிதான் அர்ச்சராதிகதி சொல்லப்படுறது. அந்த அர்ச்சராதிகதி மார்க்கு மாத்தான் இந்த பிரம்மத்தை அடையிற சகுண பிரம்மத்தை, வேற ஒண்ணுமே இல்லையே. அதனால இங்க வந்து உபநிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கு, அத்தனையும் என்ன பண்றதுன்னாக்கா இந்த பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு கதிய சொல்றது, உத்கிராந்திய சொல்றது. கிளம்புறது, போறது,
அடையிறது அனுபவிக்கிறது எல்லாமே சொல்றக்கு. அது நீ சொல்ற மாதிரி நிர்குண பிரம்ம பிராப்திக்கோசரம் இல்லை. ஏன்னா சகுண பிரம்ம பிராப்தி இருக்கு, அதை காட்டில வேற ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் இத வந்து இந்த வேற எதுனே பிரமாணமே இல்லை, இல்லாத பிரமாணத்தை நீங்க வந்து எப்படி கல்பிக்கிறீங்கோ, இல்லாத வஸ்துவை எப்படி நீங்க கல்பிக்கிறீங்கோ, எது அது சரியா இருக்கும், எப்படி சரியா இருக்கும், அது வரவே வராது. சரி, அதையும் கூட நாங்க ஒத்துடுறோம். ஆனா பாரு, நீ அத்திர பிரம்ம சமஸ்வரேன்னு சொன்ன, அதே மாதிரி தமயமம் வித்வான் அமிர்த ஈக பவத்தின்னு நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதே தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த பிரம்மவித்தானவன் அஸ்னுதே பிரம்மத்தோட கூட திருக்கல்யாண குணங்களை அவன் அனுபவிக்கிறான். எங்க பரமே வியோமன் அப்படின்ட்டு பரமாகாசம் பேரு. பரமாகாசம்னாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேரு. அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இவன் பிரம்மத்தோட கூட பிரம்மத்தையும் அனுபவிக்கிறானா, பிரம்மத்தினுடைய கல்யாண குணம் தான் பிரதானமா அனுபவிக்கிறானா. சர்வான் காமான் சஹ காமான் அப்படின்னு ரெண்டாம் வேற்றுமை, சக பிரம்மணா அப்படின்னு மூணாம் வேற்றுமை. பிரம்மத்தோட கூட கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான், பிரம்மத்தை அனுபவிக்கிறான், ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை தான் பிரதானமா அனுபவிக்கிறான். அதனால போக்திருத்தம் இருக்குது இங்க, போக்கியம் இருக்கே, போக்கிய சாகசரியம். போக்கியம் எது, இப்படி பரம போக்கியம் எதுனாக்கா நலம் பார்த்து வரப்படுதுங்க, இந்த விஷயம்லாம் வரப்படுது. போக்கியம் பரம போக்கியம், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் பரம போக்கியமா இருக்குது. பரம போக்கியமா இருக்குது பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான். அதுல பிரம்ம கூட இருக்குதான் அனுபவிக்கும். இதுல எப்படின்னா, இவன் இந்த உபாசகனானவன் பிரம்மத்தை அனுபவிக்கிறான், அந்த பிரம்மத்தோட கல்யாண குணங்களை ஆனந்தம் அனுபவிக்கிறான். பிரம்மம் என்ன பண்றது, தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறது, தான் குணத்தை தானே அனுபவிக்கிறது, இந்த ஜீவனையும் அனுபவிக்க வைக்கிறது. இப்படி போகணும். அதனால இவ்வளவு தூரம் விசேஷமா சொல்லிருக்கு. அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன சொல்வே, ஒரு திவ்யமான தேசம் அது ஸ்ரீவைகுண்டம், விரஜாநதியை தாண்டி கௌசிகி உபநிடதம்லாம் சொல்லப்பட்ட விஷய கிரமமாக அங்க போய் பரியங்கத்துல போய் உட்கார்ந்துட்டு ஆனந்தமா அனுபவிக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஆனந்தம் அனுபவிக்கிறான் பரமபதத்துல. நீங்க வாக்கியம் சொல்றது, அதை போய் நீ சகுண பிரம்ம உபாசனை, அது நிர்குண பிரம்ம உபாசனை இல்லை இது. சரி, நிர்குண பிரம்ம உபாசனை காமி, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நீ காமிச்சானே நான் ஒத்துக்கிறேன். அதனால அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே, இல்லாத விஷயத்தை நீ கற்பிச்சேன்னு நாங்க எப்படி ஒத்துப்போம் அப்படின்னுட்டு நாம பதில் சொல்றோம். சரி, அத்திர பிரம்ம சமஸ்மதே சமயவன் வித்வான் அமிர்த ஏக பவதி, இந்த மாதிரி வாக்கியங்கள்ல நீ அர்த்தம் சொல்ல முடியோ, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சொல்றோம். நாம இப்ப ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு கதி இருக்கு, அர்ச்சராதி கதி, உத்கிராந்தி, கதி, பிராப்தி, மூணு இருக்கு. முதல்ல இங்க கிளம்புறது, அதன் பிறகு போறது, அதன் பிறகு அடையிறது, கடைசியில அனுபூதி. இந்த நாடு இருக்கு இங்க, இந்த நாளையும் சொல்ற ஸ்ருதிகள் இருக்கு. அதனால அர்ச்சராதி மார்க்கமும் சித்தி சொல்றது, பிரம்ம பிராப்தியும் சித்தி சொல்றது, பிரம்ம கல்யாண குண அனுபூதியும் சித்திக்கிறது, எல்லாம் சரியா போயிடுச்சு. அதே மாதிரி அத்திர பிரம்ம சமஸ்மதே அமிர்த இக பவதி அப்படின்னுட்டு ஜீவன் முக்தி வாரத்தை சொல்ற மாதிரியும் இங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஏன்னா ஜீவன் முக்தி வாரம் ஸ்பஷ்டமா இருக்கே, அத்திர பிரம்ம சமஸ்மதே இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு நீ அர்த்தம் சொல்லிதான் ஆகணும், அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னுட்டு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்ற சுவாமி, வாஸ்தவம் தான்,
நீ ஓம் பாஷையிலேயே நான் திருப்பி சொல்றேன், ஓம் பாஷையிலே திருப்பி சொல்றேன்னு என்ன அர்த்தம்? நீ அப்ப என்ன சொன்ன? அத்ர பிரம்ம சமஸ்மதே தமேவம் வித்வான் அமிர்த ஏக பவதி. இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு அனுகுணமாக மீதி வாக்கியங்கள்லாம் நயனம் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இந்த அர்ச்சராதிகதி பிராப்தி வச்சனம், உத்கிராந்தி வச்சனம், அனுபூதி வச்சனம், இந்த வசனங்களுக்கு அனுகுணமாக இந்த ரெண்டு வாக்கியத்தையும் மாத்து. ரெண்டு பேருக்கும் அது சமம். நீ சொல்றது நாங்க சொல்ற வாக்கியத்தை மாத்தணும்ன்ற, நாங்க சொல்றது நீங்க சொல்ற வாக்கியத்தை மாத்தணும்ன்ற, அதுல ரெண்டு பேருக்கும் இப்ப சமானமான கேள்வி சமானமான பதில் வந்துருச்சு. ரெண்டு பேரும் சமமா இருக்கும். அதுல எந்ததான் பிரமாணம்? உன்னுடையது பிரமாணம் அல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிச்சு. அதுக்கு பிரதிபந்தி சொல்லிச்சு. அதுக்கு நமக்கு அதிக யுக்தியை நம்ம காமிக்கணும். அது என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க, அதுதான் இந்த இடத்துல சொன்னோம், நிர்குண பிரம்ம உபாசனம்ன்றதுக்கு பிரமாணம் இல்லை, சகுண பிரம்ம உபாசனை மட்டும்தான் இருக்குது. அந்த சகுண பிரம்ம உபாசன பிராப்தி தான் இருக்கு. இத்தனை உபநிடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்ம வித்யைகள்லாம் உபதேசிச்சு அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்லி அதனால இவ்வளவு உபாசிச்சான்னாக்கா இவன் கிளம்ப போறான், கிளம்பி நான் போக அர்ச்சிராதி மார்க்கத்துல போக போறான், அப்புறம் பிரம்மத்தை அடைய போறான், கல்யாண குணங்கள் அனுபவிக்க போறான் அப்படின்னு கிரமமா இது சொல்லியிருக்கேன். நமக்கு இத்தனை சொன்னாக்கா இத போய் இல்லைன்னு நீ சொல்லிடுவ. பிரமாணமே இல்லாத நிர்குண பிரம்மவாதத்தை சொல்லுவேன், நிர்குண பிரம்ம உபாசனத்தை சொல்லுவேன், நிர்குண பிரம்ம பிராப்தியை சொல்லுவேன், அதுக்கு அனுகுணமாக ஜீவன் முக்தியை சொல்லுவேன்றையே. அது சரியா? அது சரியா? அது சொல்லவே முடியாது உன்னால. அது மட்டுமா? நீ ஜீவன் முக்தியவாதத்தையும் சொல்லு, நாங்கள் அதை கூட ஏற்றுன்னு போறோம். நீ சொல்றாவையும் நான் ஏற்றுன்னு போறேன். ஆனால் அப்ப ஜீவன் முக்தி வந்துருச்சுனாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம், இவன் கஷ்டமே படக்கூடாது, இவன் சுகமா தானே இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். இவனும் இந்த தேக சம்பந்தமான சுகதுக்காதிகளை அனுபவிச்சுட்டுதான் இருக்கான். இவன் சுவாமி சாய்க்க போற இங்க நாலாவது ஸ்லோகத்தான் சொல்ல போறாரு, இவனுக்கு துக்கமே வரக்கூடாது, ஆனா இவனுக்கு துக்கம் வருது. அது மாதிரி அறவுற சுகம் வருது, பசி எடுக்கிறது, தூக்கம் வருது, இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன இருக்க இங்க இந்த சுகதுக்கங்கள்லாம் வரச்சே அந்த சுகதுக்கங்கள்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு? அது பொய்ன்னு சொன்னாக்க நீ பரமார்த்தமா ஏதாவது ஒரு சுகமோ துக்கமோ ஒத்துருக்கியான்னா? எதுவுமே கிடையாது. அதனால முக்தியே அடையாம நான் ஜீவன் முக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? அதனால இந்த மாதிரி நிர்குண பிரம்மவாதம் இல்லை, நிர்குண பிரம்ம உபாசனமும் இல்லை, நிர்குண பிரம்ம பிராப்தியும் இல்லை, இவைகள் எதுவுமே இல்லாததுனால அத்ர பிரம்ம சமஸ்மதே என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு சொன்னோம் இதை நம்ம பிரபத்தியெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். அதனால இப்போ நமக்கு படதசை, தாயார் வெள்ளிக்கு நம்ம காஞ்சிபுரம் வந்திருக்கேன், தாயார் தாயார் நான் விஷயம் போனேன், தாயார் புறப்பாடு ஆச்சு, இப்போ ஆனந்தமா சேவிச்சுட்டு வந்தேன், இதெல்லாம் நமக்கு படதசை. அங்க போய் சேவிக்க வேண்டியது இங்க சேவிக்கிறோம். அதே மாதிரிதான் எப்படின்னாக்க அங்க போனா எப்படி நமக்கு சுகம் கிடைக்குமோ அந்த மாதிரி இங்க அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அங்க போனா எப்படி இருக்குமோ அந்த தசா அந்த நிலை மாதிரி ஆயிடும். ஒரு பக்த யோகநிஷ்டனுக்கு இந்த பக்தி யோகநிஷ்டன் அந்த மாதிரி அனுபவிப்பான். அவனுக்கு எல்லா இடமும் ஒரே இடம் தான். அவனுக்கு அவர் சோகம் ஒண்ணு சுவாமி உதாரிக்கிறார், நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்த பௌவனம் அப்படிங்கிறார். ஒரு நிமிஷமும் அல்லது பாதி நிமிஷமும் எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக, ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் எங்க இருக்காளோ
அரை நிமிஷம் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி. சத்தேசம் மங்களம், சத்தேசம் புண்ணியம், சத்தேசம் தீர்த்தம், சத்தேசம் தபோவனம். அழகா இருக்கு பாருங்க ஸ்லோகம். நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்த திஷ்டந்தி வைஷ்ணவாக, சத்தேசம் மங்களம் புண்ணியம் சத்தீர்த்தம் தத் தபோவனம். திருப்பா வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தை உதாரிச்சிருக்கா. அதனால இது சுவாமி இதை வச்சுட்டுதான் அபீதி சொல்லியும் ஸ்லோகம் சாய்க்கிறார். அதனால என்ன அர்த்தம், இந்த முக்தனுக்கு பக்தியோக நிஷ்டனுக்கோ பிரபன்னனுக்கோ இப்ப அனுபவிக்கிறதுனாலே ஆனந்தமா இருக்கும், அவனுக்கு சுகமா அனுபவிக்கிறான் பக. அதாவது பரமபதத்துல என்ன ஒரு ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தை இங்கேயே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்கு சமமான ஆனந்தம் அவ்வளவுதான் அது. அந்த அந்த தசை தான் இங்க சொல்லப்படுறது. அந்த தசையை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. தயா தெரிய சொல்ற வாழ்க்கை தெரியும், நாதஸ்பரம் கிமப்பி நே மே நாதனீயம் மாதத்தையே மை குருஷ்வததா பிரசாதம் பத்தாதரோ வருஷகிரி பிரணகி யதாசோ முக்த அனுபூதி மேதாசியதிமே முகுந்த. அம்மா தயா தேவி, வேற ஒண்ணு என்னால பிரார்த்திக்க வேண்டியது ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே இல்லை, இதற்காக வேற ஒண்ணும் இல்லை. என்ன தெரியுமா, அது நீ அந்த மாதிரி பிரசாதம் எனக்கு அனுகிரகிக்கணும், பிரசாதிக்கணும். நீ எப்படின்னா பிரஷகிரி பிரணி, பிரஷகிரி நாதன் இருக்கானே பகவான் திருவேங்கன பையன், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச உடவில்லையோ நீ தயாதேவி. அதனால நீ சொன்னா அதை செஞ்சிருவான். எப்படி பண்ண என்ன பண்ணணும் தெரியுமோ, ஈக முக்தானுபூதியும் தாசியதி மே முகுந்தன். முகுந்தன்னா என்ன அர்த்தம், முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்தகா, மோட்சத்தையும் கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுப்பான். அப்படிப்பட்ட பகவான் இங்கேயே எனக்கு முக்தான முக்த அனுபூதியை கொடுக்கட்டும். என்ன முக்தனா இங்கே ஆக்க சொல்லல, முக்தன் எப்படி அங்க அனுபவிப்பானோ அந்த மாதிரி அனுபூதிய ஈக இங்க மே தாசியது, எனக்கு எப்படி அவன் இங்கேயே அந்த அனுபவத்தை தருவானோ அந்த மாதிரி நீ பண்ணிடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதனால அந்த தசை ஒண்டிதான் சொல்லப்படுறது. பிரதராஜன் சாதிக்கிறார், சொன்சேத் பசி தசி, நீ என்ன அனுகிரகிக்கணும், உன் பக்கத்திலே நான் இருக்கணும். தவாஸ்து சமய இப்ப தசே, உங்கள்கிட்ட அனகமான பக்தி தோஷமற்ற பக்தி இருக்கணும். அதாவது பலாதி சிந்தி ரகிதமா இருக்கணும். இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி பக்தி எனக்கு உங்ககிட்ட இருக்கணும், தோஷமற்ற பக்தி. அது மாத்திரம் இல்ல, சம்சத்தையே எடுத்து தாசஜனஸ்வதீய, இந்த ஸ்ரீ வைஷ்ணவன்லாம் என்னோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கணும். அப்போ சம்சார ஏழ பகவன் அப்பவர்க்க ஏவே, இந்த சம்சாரம் இருக்கே அதுவே எனக்கு மோட்சம். அதாவது அங்க அதுதானே இருக்கு, அங்க சண்டை கிடையாது சச்சரவு கிடையாது, அங்க பெருமாளுடைய பக்தி ஒண்டிதான். பெருமாள் பக்கத்திலேயே தான் இருப்போம், எல்லாரும் ஆனந்தமா இருப்போம். அந்த மாதிரி இங்கேயும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதனால அந்த தசை அந்த நிலை ஒண்டிதான் இந்த இடத்துல அர்த்த பிரம்ம சமஸ்மதே. அது மாதிரி சமயம் வித்வான் அமிர்த இகபவதி, இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம். இப்படி அர்த்தம் சொன்னாக்கா அது லோகத்துல அனுபவம் உண்டாச்சு, நம்ம அனுபவிக்கிறோமே. திருமால் தேவை சேவிச்சுட்டு வந்தோம், கோயில் இருக்கிற பிறந்த ஆனந்தமா இருந்தது. கோயில அந்த ஆத்துக்கு வந்தவொடனே டென்ஷன் கிளம்புறது, டென்ஷன் கிளம்புறது எல்லாம் வந்து எல்லாமே இத மாதிரி, எல்லாமே இத மாதிரி. என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஆத்துல வரைச்சே கஷ்டம் தெரியுது, ஆனால் பெருமாள் சன்னதியில் இருக்கச்சே ஆனந்தம் தெரிகிறது. அங்கேயும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவா இருப்பா, ஆனால் நமக்கு ஒரு பெருமாளை சேவிக்கு செய்வோ, பெருமாள் நினைக்க செய்வோ, ஸ்தோத்திர பாடம் சொல்ல செய்வோ, கோஷ்டியில் இருக்க செய்வோ, சதஸ்ல இருக்க செய்வோ, அந்த மாதிரி டயத்தெல்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. போன வாரம் மைசூர் போயிருந்தேன், சனிக்கிழமை சதஸ் மூணு மணிக்காலுக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்கு முடிச்சா. அரியன் ஒரு விஷயம் சொன்னேன், தேவநாதாச்சார சுவாமி ஒரு விஷயம் சொன்னார், தரணிதராச்சார ஒரு விஷயம் சொன்னார்,
சோகத்து ராமானுஜாச்சார் சுவாமி விஷயம் சொன்னார், அந்த மாதிரி விடுவர் வீரராகத்தர் விஷயம் சொன்னார். அந்த ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல, எனக்கு கால் வலி கை வலி எத்தனையோ இருக்கு, ஆனால் போகிறது தெரியவே இல்லை. ஏன்? இதெல்லாம் தான் அந்த பிரம்மானுபூதியில ஒரு ஏகதேசம். இதெல்லாம் எல்லாருக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். நீங்க எத்தனையோ உபன்யாசம் கேட்குறீங்களோ, காலக்ஷேபம் கேட்குறீங்களோ, எல்லாம் இருக்கு. அத்தனையும் கேட்கிற சமயத்துல இது எப்படி இருக்கும்னாக்க, நமக்கு ஆனந்தமா இருக்கு அந்த சமயத்துல. அதன் பிறகு இருக்கவே கஷ்டம். அதனால இதெல்லாம் முக்த அனுபூதி இருக்கே, அதுல இந்த தசை, அந்த தசை தான் இங்க சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஜீவன் முக்திவாதம்ன்றதே தப்பு. ஆக பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து ரெண்டு பேருக்குமே கதின்றது ஒண்ணுதான். இங்கேந்து கிளம்பி இந்த கிளம்புற பரியந்தம் ஒன்னா இருக்கு. ஆனால் பிரம்ம வித்து சுஷும்னா நாடி இருக்கே, மூர்தன்ய நாடி, அது வழியா கிளம்பி போவான். அப்ரம்ம வித்துக்கு வேற என்னென்னவோ நாடி மூலியமா போவான். அதுக்கப்புறம் அர்ச்சிராதி மார்க்கம் இவனுக்கு, அவனுக்கோ தூம மார்க்கம். இவனுக்கு எழுந்துள்ள பண்ணிட்டு போவா, அவனை அதட்டுவா, வேறகாரமாக நடத்துவா. இவனும் நேரத்தை ஆனந்தத்தை அனுபவிப்பான் அங்க போய் முக்தன். அவனும் தேவானாம் பசு அப்படின்னு சொர்க்கலோகத்துல போய் அங்க போய் தேவதைகளுக்கு வேலைக்காரமாக இருப்பானோ, அவளுக்கெல்லாம் காரியம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு பலன் முடிஞ்சிருச்சுன்னா உடனே இங்க கீழே வந்துருவான். அதனால பேதம் அதுல இருக்கு. மொத்தத்துல கிளம்புறதுன்னு பார்த்தோன்ன ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். கிளம்புறதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான், கதி மாத்திரம்தான் வேற வேற, அனுபூதி வேற வேற அப்படின்னு சொல்ல போறோம் பின்னர். அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். பிரம்மவித்தோ அப்பிரம்மவித்தோ ரெண்டு பேருக்கும் கதி உண்டு, அதாவது உத்கிராந்தி, உத்கிராந்தி உண்டு. அந்த உத்கிராந்தி ரெண்டு பேருக்கும் சமானம், சமானமா இருக்கும். அதன் பிறகுதான் மேதியெல்லாம் மாறி மாறி. அதனால இங்கேயே ஜீவன் முக்தனாயிடுறான், இங்கேயே பிரம்ம பிராப்தி, இங்கேயே பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தசை தான். அங்க எப்படி இருக்குமோ அதை மாதிரி இங்க அனுபவிப்பான். பூர்ணத்துவம் கிடையாது, அவ்வளவுதான். பூர்ணத்துவம் அங்க போனாதான் சொல்ல அனுபவிப்பான், அதுதான் அங்க போனாதான் கிடைக்கும், இங்க கிடைக்காது. இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமா இருக்கும். அத இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கலாம். அத்தைவ பிரம்ம விந்ததி அமிர்த இஹ பவதி ஆகமா பிரம்மனிஷ்டோ நோஸ்கிராந்தி தஸ்ய யுக்தா இதி அசத் உபனிஷதோ ஹி அஸ்ய கத்யா த்யுஷந்தி ந அன்ய ப்ராப்த்யர்த்தமேதத் சகுண சமதிகே குத்ரசின் மானஹானேஹே தஸ்மாத் அத்ர அமிர்தத்வ ப்ரவ்ருதி வசனதஹ தாதிருஷி சப்தசோக்தா. இப்ப பாருங்க, அத்தைவ அதாவது அத்ர பிரம்ம சமஸ்ருதே தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி இத்தியாதி ஸ்ருதே. இத மாதிரி நிறைய ஸ்ருதிகளை அவன் காமிக்கணும். அதனால அத்தைவ பிரம்ம விந்ததி, இங்கேயே பிரம்மத்தை அடைகிறான், இங்கேயே பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு பிரம்ம உபாசகன் அவனுக்கு பிரம்மனிஷ்ட அத்தைவ பிரம்ம விந்ததி இது ஆகமாத்து அப்படின்னு அந்த உபனிஷத் வாக்கியத்தினால இஹ அமிர்தோ பவதி, இங்க அமிர்தனா ஆயிடுறான், முக்தனா இங்கேயே ஆயிடுறான், ஜீவன் முக்தனாக ஆயிடுறான் அவன் அப்படின்னுட்டு கேட்கிறான் அவன். அதனால தஸ்ய இங்கேயே முக்தனாயிட்டானோ இல்லையோ தெரிஞ்சுட்டுமே அவனுக்கு புத்கிராந்தி, இந்த உடம்புலிருந்து கிளம்புறதல் புத்கிராந்தி, இந்த உடம்புலிருந்து கிளம்புறது அப்படின்றது ந யுக்தா, அது சரியன்று, பொருத்தம் அன்று அப்படின்னுட்டு. ஏன்னா முக்தி இங்கேயே அடைஞ்சாச்சு, இங்கேயே அடைஞ்சுட்டான், அவனே பிரம்மமா மாறிட்டான், இங்கேயே அடைஞ்சுட்டான். அதனால எதுக்கு கவனம், இங்கேயாவது கிளம்பி அவ்வளோ தூரம் போனமான கஷ்டப்பட்டு
அது வேண்டாம் அப்படின்னுட்டு அவன் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னா இது அசத்து, அது சரி என்ன, சத்தான வாதம் இல்லை, அது அசத்து சரி என்ன. ஹி ஏன் தெரியுமோ, எந்த காரணத்தினால் என்ன, உபனிஷத உபனிஷத்திற்கெல்லாம் எது எது, சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், கௌஷீதிகி, இந்த மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் அஸ்ய இந்த பிரம்மவித்துக்கு இந்த உபாசகனுக்கு கத்தியாதி விஷந்தி உத்ராந்தியை சொல்றது, கதிய சொல்றது, உத்ராந்திய சொல்றது, கதிய சொல்றது, இங்கேருந்து கிளம்புறதை பத்தி கதிய சொல்றது. அதே மாதிரி விரஜாநதிய தாண்டத சொல்றது, சாகச்சதி விரஜாம் நதீம் தாம் மனசா அத்தியேதி அப்படின்னு இருக்கு. அதனால விரஜா தரணம், அதுக்கப்புறம் ஒரு தேச விசேஷம், அற்புதமா சுவாமி வரப்போறது. இங்கேயே மூணாவது பாதத்துல கும்பணம்னா சுவாமி சாதிக்க போறார், ரொம்ப அழகான ஸ்லோகம். இதெல்லாம் இதுலயே விஞ்ஞாபிச்சிருக்கேன், சொல்ல சொல்லலாம் சுவாமி என்ன உபன்யாசத்துலாம் சொல்றேன் ஸ்லோகத்தை, ரொம்ப அழகா இருக்கும். சந்தானம் தேவயானம் சமீபம் அதிகத பசிமே தேக பாத்தே தத்தோமாம் ஸ்தமோந்தான் அதிபததி சரதி ஆபகாம் தத்ர திவ்யாம் திவ்யம் தேகாதிலத்வா ஜனிலயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தத் பர்யங்காரோகணாந்தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாததன்யா. பிரம்ம இந்த பிரம்ம வித்திருக்கானே, அழகான தேவையானத்தை அடைகிறானாமே, தேவையானத்தை அடைஞ்சு சூக்ம தேகத்தெல்லாம் விட்டுட்டு நெய்ய தமசு அது இது எல்லாத்தையும் விட்டுட்டான், தாண்டிட்டானாம், தாண்டிட்டு திவ்யமான விரஜாநதியான், அந்த விரஜாநதிய அதையும் தாண்டான், அதை தாண்டிட்டு திவ்யமான தேகத்தெல்லாம் எடுத்துக்கிறானாம், அதையும் சொல்ல போறார். எல்லாம் ஆச்சரியமான தேகம், அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஜனிலய ரஹிதம் பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பதம் பரமபதம் ஸ்தானம் அதை அடைஞ்சி பர்யங்க ரோகணாம் தாம் பஜதி, பர்யங்கத்துல போய் உட்கார்ந்துட்டுறானோ, அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு கோசி அகமஸ்மி இந்த மாதிரிலாம் இங்க வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி இவன் வந்து பேச போறான், பிரம்ம சம்பாத தனியா பெருமாள் கிட்ட போய் பேச போறானா, பெருமாள் அவதாரம்லாம் எடுத்த அவதாரம்லாம் எடுத்து இங்க எத்தனையோ பேர்கிட்ட பேசினார், சண்டை போட்டார், சிரிச்சார், விளையாடினார், எல்லாம் இருந்தது, இதெல்லாம் விபவம் தான். ஆனால் சாக்ஷா சேவை குண்டத்துக்கு போய் அங்க பெருமாளுடைய பரியங்கத்துல போய் அந்த பரியங்கத்துல போய் உட்கார்ந்துட்டு பரமாத்மா கிட்ட இவன் பேச போறானே, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு எப்பேற்பட்ட தன்யன் அவன் அப்படின்லாம் சொல்ல போறார் அவர். அதனால இதெல்லாம் இருக்கே, கத்தியாதி உஷந்தி, கதி என்ன, உத்கிராந்தி, கதி விரஜானதி கமனம், அதுல தரணம், அதுக்கப்புறம் ஒரு திவ்ய தேசம் சேவை குண்டம் அதை அடையிறது, அதை அடைஞ்சி அங்க போய் பரியங்கத்துல ஏறி உட்கார்ந்துட்டு பெருமாளோட சேர்ந்து பேசுறது, கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது, பெருமாளுடைய தெய்வங்கிற விக்கிரகத்தை அனுபவிக்கிறது, அவனுடைய விபூதிகளை அனுபவிக்கிறது, எத்தனை எப்பேற்பட்ட அனுபவம்லாம் இங்க சொல்றது, எல்லாமே இங்க சொல்றது. இது அத்தனையும் நம்ம ரெண்டு பேரும் உத்துண்ட உபநிடத்து தான், கொள்கை உபநிடம் சொல்றது, சத்ஜிஷ்ணா பரமம்பதகம் சதா பசியந்தி சூரியகான்லாம் சொல்றது, எத்தக்கவையோ வேதயந்தேன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இருக்கே, அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் சொல்றது அது. அதே மாதிரி இந்த ஏதத்து உத்கிராந்தி கதி அதுக்கப்புறம் பிரம்ம பிராப்தி இதெல்லாம் இப்ப சொன்னமே, இவைகள்லாம் என்ன அந்நிய பிராப்தி அர்த்தம், நிர்குண பிரம்ம பிராப்தி கோசனம் இல்லை, அந்நியம்னா
சகுணத்தை காட்டிலும் வேறுபட்ட அந்ய பிராப்தி இல்லை, நிர்குண பிராப்தி இல்லை. ஏன் அப்படின்னு அந்ய பிராப்தம் நைக்கத்து நான் ஏக்கத்து. பின்ன என்ன சகுண சமதிக்கே குற்றஜின் மானஹானே, சகுண பிரம்ம உபாசனமோ சகுண பிரம்ம பிராப்தியோ சகுண பிரம்ம அனுபவமோ அதை காட்டிலும் வேற எதிரி குற்றச்சது, வேற எதிரியுமே மானஹானி பிரமாணமே இல்லையே. மானம்னா பிரமாணம், ஹானி பிரமாணமே இல்லை. எங்கேயாவது நடந்த காமனி அத மாதிரி இல்லவே இல்லையே, இல்லாத விஷயத்து இருக்கிறதா எப்படி கல்பிக்கலாம்? சரி அப்படின்னா அத்திர பிரம்ம சமஸ்னதே தமயமானவர்கள் செய்ய போகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தஸ்மா இந்த காரணத்தினால இப்ப நாங்க சொன்னமே இந்த மாதிரி காரணங்கள்னால என்ன பண்ண அத்திர பிரம்ம சமஸ்னதே அமிர்த ஏகவதினா அப்படின்ற வசனத்தினால அந்த வசனம் அமிர்தத்துவ பிரபிருதி வசனத்தக அத்திர அமிர்தத்துவ பிரபிருதி வசனத்தக அத்திர பிரம்ம சமஸ்னதே இந்த மாதிரி வாக்கியங்கள்னால என்ன சொல்கண்ட அந்த மாதிரி வாக்கியங்கள்னால தாதிருஷி தத்தசோக்தா, தாதிருஷி முக்தி சப்தத்துக்கு உபச்சாரமா இருக்குன்னு அர்த்தம். முக்தி சப்தமானது உபச்சாரம் தான், அன்னைக்கே சொன்னோம் ஜீவன் முக்தின்னு இருக்கு, அதுல ஜீவ சப்தம் இருக்கு முக்தி சப்தம் இருக்கு. ஒன்னு உபச்சாரம் கவனம், இன்னொன்னு முக்கிய அர்த்தம். நாம சொல்றது ஜீவசப்தமானது முக்கிய அர்த்தம், ஜீவனம் முக்கியம், புரியுதுனா ஜீவனம் முக்கியம், இது இருக்கே முக்தின்றது அது உபச்சாரம். அத்வைதிகளோ ஜீவனம் அமுக்கியம் கவனம், முக்தின்றது தான் முக்கியம்னு அவ சொன்னான், அது தப்புன்றதை உலகனாய் நிரூபிச்சிருக்காரு, இன்னும் கூட நிரூபிக்க போறார். இதுக்கு ஜீவன் முக்தியவாத கண்டனம்னு ஒண்ணு இருக்கு, நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கா பிரிவா. அதனால அந்த இந்த இது ஜீவ இந்த முக்தி சப்தமானது உபச்சாரமா தான் அருகம், அது அமிர்த சப்தமும் அதுதான் அர்த்தத்தை சொல்றது. அதனால தத்தசா அது எப்படின்னா உத்தரபூர்வ அக அஸ்லேஷம், போன பாதத்துல சொன்னோம் பாருங்க தௌதிக மாதிரிகரணத்துல உபாயத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்ச உடனே வர்ற பிராமாதிகம் அபுத்தி பூர்வகமான பாபங்கள்லாம் ஒட்டாது, அந்த மாதிரி சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் முன்னாடி பண்ண பாபங்கள் சஞ்சித கர்மாக்கள் அத்தனையும் நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னமே அந்த மாதிரி அவஸ்தை தான் இங்க சொல்லப்படுறது, அதுதான் முக்தா தத்தசா. அதனால சாட்சாத் முக்தி அடைந்தான்றது கிடையாது, இங்கேயே இந்த முக்தனானவன் சாட்சாத் மத்திய இது பரம முக்தியே அடைஞ்சுட்டான் அப்படின்றத இங்க சொல்ல முடியாது. அதனால பிரம்மோபாசனம் பண்ணினாக்க அவன் சகுண பிரம்ம உபாசனம் தான் பண்ணுவான், அதனால இவனுக்கு இந்த உடம்புல இருந்து கிளம்புதலும் உண்டு கதியும் உண்டு பிராப்தியும் உண்டு அனுபவமும் உண்டு எல்லாமே உண்டு. கிளம்புறதுன்றதுல மாத்திரம் இவன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பிரம்மத்துக்கும் அப்பிரமத்துக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆசக்தி பக்கமாதிகரணத்தினுடைய பிரதானமான சாரத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி எனக்கு பேசிட்டேன். இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். அத்தைவ பிரம்ம விந்ததி அமிர்த இஹ பவதி ஆகமா பிரம்மனிஷ்டோ நோத்கிராந்தி தஸ்ய யுக்தேதி அசதுபனிஷதோஹி அஸ்ய கத்யா அத்யுஷந்தி நானியப்பிராப்தியர்த்தமேதத் சகுண சமதிகே குத்ரசின்மானஹானே தஸ்மாதத்ர அமிர்தத்வ ப்ரவ்ருதி வசனதஃ தாதிருஷி தத்தசோக்தா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ.